ஸோ இந்த உலத்தில் சாவே கிடையாது மூணு உயிர் இருந்தது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பரம் ஜெலிஃபீஸ் இந்த உலத்தில் மூளை முழுக்க பூரா அந்த ஜெல்லிவிஷை நீங்கள் பார்க்கலாம் ஸோ பேர்பட்ட ஜெல்லிஃபீஸ் பார்த்தீங்கன்னா பலாயிர வருஷத்துக்கு முன்னாடியே எந்த குளத்துல இருக்குது ஸோ இந்த ஜெல்லி ஃபீஸ் இல்லை என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்கன்னால் அந்த ஒன்ஸ் நீங்கள் ஜெலிபிஷை வெட்டினிங்கன்னா செத்துன்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் கிடையாது ஸோ அந்த வெட்ட பக்கத்து பகுதியும் ஜெல்லிஷா மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே அமைதியிங் தானே நம்பர் டூ லங்ஸ் ஃபேஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லங்ஸும் ஒரு கில்ஸ் இருக்குது ஸோ அதனாலையே இது பார்த்தீங்கன்னா நீர்லேயே வரணும் நிலத்துல வரணும் சொல்கிறாங்க ஸோ பேர் பட்ட லங்ஸ் ஃபேஸ் எங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்காலையும் ஆஸ்ட்ரேலியாவோட குளத்துல காணப்படுது ஸோ ஒன்ஸ் எப்போ குளம் வச்சு வருஷத்துக்கோ இது பாத்தீங்கன்னா மண் கடியில் போய் உயிர் வாழுமா எத்தனை வருஷ கிட்ட உயிர் வாழும் கேட்டீங்கன்னா திட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கிட்ட உயிர் வாழ முடியுமா ஸோ நம்ம இது பேர் பார்த்திங்கன்னா ட்ராக் அடிக்க இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா வாட்டர் பீனா சொல்லுவாங்க ஸோ சாதாரண நம்ம கண்களில் பார்க்க முடியாது ஓன்லி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பார்க்க முடியாத வாட்டர் பீ எங்க வாழும் கேட்டிங்கன்னா கடல் எரிமலை பனி இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து வாழும் சொல்றாங்க ஸோ விண்வெளியில் வர ஒரே உயிரினு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் பீயை சோ ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டிங்கன்னா மனித காட்டியும் இது தான் ஆயிரம் மணிக்கு ரெடிஷன் அதனால் தாங்க முடியுமா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி